ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்ததான் பினான்ஸ்ல இதுதான் லிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 7 காயினை சொல்லியிருக்காங்க. அந்த காயினை பத்தி விளக்கம் தான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பினான்ஸ்ல ஒரு 7 காயின் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தந்த காயின் தான் வந்து பினான்ஸ்ல அடுத்தது லிஸ்ட் ஆகும், அப்போ நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு நிறைய இருக்குது, அந்த எக்ஸ்சேஞ்சில் அதிகப்படியான பரிவர்த்தனை நடக்கிறது, அதாவது கிரிப்டோ டிரான்சாக்ஷன் நடத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றது, அதாவது ஸ்டெப்ஸ்னால் இப்போ சில ப்ராசஸ், இந்த காயின் தான் லிஸ்ட் ஆகும் அப்படின்றத அவங்க உறுதியாகவும் நம்புகிறாங்க, உறுதியாகவும் ஓரளவுக்கு சொல்கிறாங்க. அவங்களுடைய பரிந்துரை வந்து செய்கிறதும் இது தான். எதை வச்சு அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பரிந்துரைச்ச காயின்லாம் பார்த்தீங்கன்னா பினான்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கு. அதே போல் நாங்கள் எதை வந்து எந்த காயின்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி சொல்கிறோமோ அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து இது வரைக்கும் லிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. அப்போ அவங்க சூஸ் பண்ணுறது அடுத்தது இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத ஒரு யூகமாக முக்கால்வாசி அவங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு 75% பார்த்திங்கன்னா ஒரு யூகமாக சொல்கிறாங்க, இதுதான் வந்து அடுத்தது லிஸ்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 நியூ கிரிப்டோ காயின் டூ லிஸ்ட் ஆன் பினான்ஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு, அதாவது அப்கமிங் வரும் காலத்தில் அப்கமிங்கில் லிஸ்ட் ஆகிடும் அப்படின்றதையும் இங்கே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்மிங் சூன் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு காயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லக்கி பிளாக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த காயின் எதுக்காக அப்படின்றத சொல்லியிருக்காங்க, என்னென்னா ஓவரால் பெஸ்ட் கிரிப்டோ காயின் டூ லிஸ்ட் பினான்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது காயின் பார்த்தீங்கன்னா டாமாடோஜ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த டோக்கனுக்கு வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், இது ஒரு மீம் காயின் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்கோம். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூட்டிலிட்டி ஃபஸ்ட் பேர்செல் மீம் காயின் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பேட்டில் இன்ஃபினிட்டி பிஎஸ்சி பேஸ்டு P2E கேமிங் அப்படின்றத இகாம் சிஸ்டம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா கோலம் P2 பேர் கம்ப்யூட்டர் பவர் சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது ஸ்டாகர்ட் ஃபினான்ஸ் மல்டி செயின் ஸ்வாப்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது SSB நெட்வொர்க். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் எத்தேரியம் ஸ்டேக்கிங்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா விங் பினான்ஸ்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து டீசென்ட்ரலைஸ் கிரிப்டோ லேண்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓவரால் கிரிப்டோவில் பெஸ்ட்டாக இப்போ இருக்கிறது பினான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு இதுதான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான விளக்கத்தையும் கீழே கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு காயினையும் எப்படி பை பண்ணலாம் அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பை லக்கி பிளாக் ஆன் யூனிஸ்வாப் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பை பண்ணணும்னா யூனிஸ்வாப்பில் வந்து பை பண்ணிக்கலாம், அந்த லக்கி பிளாக்னு சொன்ன பார்த்தீங்களா. அதே போல் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு காயினுக்கும் கொடுத்துருக்காங்க, எல்லா காயினும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, 7 காயினுக்கும் என்னென்ன இருக்குது, டாமாடோஜிக்கும் என்ன அந்த பேஜை வந்து விசிட் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கீழவே. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ரீட் பண்ணிவிட்டு பை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க பை பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இது லிஸ்ட் ஆகிடுச்சின்னா என்ன செய்யறது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுக்கடுத்தது, இது லிஸ்ட் ஆகுமா ப்ரோ அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்கும். இவங்க மோஸ்ட்லி சொன்ன காயின்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு இது வரைக்குமே. இதுக்கு முன்னாடி ஷிபாயினையும் அதிகமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஷிபாயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் இவங்க நிறைய காயின் அது போல் லிஸ்ட் போட்டிருக்காங்க, அது ஒரு வெப்சைட்லேயே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இவங்க சொல்லியிருக்கிற காயினில் ஏதாவது, இப்போ 7 சொல்லியிருக்காங்களா, உங்களுக்கு யூனிக்காக பிடிக்கும்ல, இப்போ கண்டிப்பாக நம்ம மனசுக்கு இது ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கு, இது லிஸ்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும்ல, அது போல் தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த காயினை வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ஒரு கம்மியான ரேட்டில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் அதனுடைய க்ரோத் பினான்ஸுக்கு லிஸ்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கு நிறையவே பாசிபிள் இருக்குது. அப்படி ஒருவேளை என்கிட்ட பெரிய ஃபண்ட் இருக்குது ப்ரோ, அப்போ நான் வந்து ஒரு அதுலேயும் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த 1000 ரூபாய் ரிஸ்க் எடுக்க முடியும், அதாவது 7000 ரூபாய் மொத்தம் வருமா, அப்போ அந்த 7000 ரூபாய் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். ஒன்று, இதில் மோஸ்ட்லி இருக்கிற டோக்கன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டோக்கனாக இருக்கட்டும் காயினாக இருக்கட்டும் எல்லாமே
பினான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, எத்தேரியத்தை விட்டு வச்சுருக்காங்க. அதாவது எத்தேரியத்துடைய பேர் தான் இருக்கும். அப்போ எத்தேரியத்தை வச்சு நீங்கள் பை பண்ணும்போது சர்வீஸ் ஃபீஸ் அதிகமாக போகும், அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்க போகிறீங்கன்னா 2000 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் 1000 ரூபாய் அங்கே சர்வீஸ்க்கே போயிடும். அது போல தான் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எதை வச்சு ப்ரோ நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இவங்க சொல்லியிருக்கிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது, ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பவருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஹார்ட்வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த ஹார்ட்வேர் வந்து அதிகப்படுத்துறது, அந்த கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்துறது. அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி செயின் ஸ்வாப், அதாவது ஸ்வாப் பண்ணுறோம், அது மல்டி செயின் ஸ்வாப் அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஒவ்வொன்றுக்கும் இப்போ நம்ம தனியாக ஸ்வாப் பண்ணுறோம், இது வந்து நார்மல் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. அடுத்த கட்டத்துக்கு அதாவது ரொம்ப ஸ்பீடுன்றது ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது சேஃப்டியை ஸ்ட்ராங் பண்ணுறது, இது மாதிரி வந்து மல்டி லெவலில் பண்ணுறது, அதுவும் ஒரு யூனிக்காக வந்து அடையாளம் தான். இது போல 7க்கும் 7 யூனிக்கான அடையாளம் இருக்குது. அப்போது நீங்கள் பை பண்ணணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், எதை விடலாம் எதை விடக்கூடாது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்தி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்பல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளிக்கூட இல்லையில் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் மறுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.